வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் யூனிட் நைன் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் எலக்ட்ரோ கைனட்டிக் ஃபினாமினா எலெக்ட்ரோ கைனடிக் ஃபினாமினா அப்படின்னா என்ன அது எங்கே நடக்குது அதனுடைய டைப்ஸ் என்னென்ன அது ஏன் உருவாகுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து வந்துஜிடிஆர்பி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி ஷார்ட்டாக நான் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த பாயிண்ட்ஸே போதுமானது எனக்கு தெரிஞ்சு இது போக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க வேணான்னு சொல்ல மாட்டேன் ஓகே ரைட் இப்போ நம்ம டா டாபிக்ல போயிடலாம் எலக்ட்ரோ கைனடிக் ஃபினாமினா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ கைனடிக் ஃபினாமினா விச் இஸ் அக்வர் இன் ஹைட்ரோஜினஸ் ஃப்ளூவேட்ஸ் ஆக்சுவலாக இது எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோஜினஸ் ஃப்ளூவேட்ஸில் நடக்கும் அப்படி இல்லைனா வேறு எங்கே நடக்கும்னா இன் ஃபோரஸ் பாடிஸ் ஃபில்டு வித் ஃப்ளூவேட்ஸ் ஹ்ரோஜினியஸ் நமக்கு தெரியும் அப்போ ஒரு ஃப்ளூவிட்னு நேரத்துனா ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனு அர்த்தம் கண்டிப்பாக அதில் ஏதோ கரைச்சிருக்கான்னு அர்த்தம் அப்போ அந்த ரெண்டு ஃபேஸ் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் அதான் ஹைட்ரோஜினியஸ் அதான் மீனிங் ஓகேங்களா ரைட் அப்போ போரஸ் பாடின்னு அர்த்தம்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம லிக்யூட்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது உருவாகுற ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோ கைனட்டிக் ஃபினாமினா அப்படின்னு சொல்கிறாங்க கைனட்டிக்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கே தெரியும் ஸ்பீட் அதை சொல்கிறது எலக்ட்ரோனா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரியான ஃபினாமினா அப்போ என்ன செய்யுது சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது ஒன்றும் கிடையாது இந்த போட்டுக்கேன் பாருங்க ஹெட்ரோஜினஸ்னா என்ன போட்டுக்க பாருங்க இந்த ஃபுலிவிட் கண்டெய்னிங் பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக அந்த பார்ட்டிகல்ஸ் யாராக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது சாலிடானு அவசியம் கிடையாது சாலிடாக இருக்கலாம் லிக்யூடாக இருக்கலாம் இல்லை கேஸ் பபுள்ஸாக இருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி மூணு பேருக்கலாம் அப்படி இருந்தாலும் அந்த பார்ட்டிகல்ஸ் சைஸ் எவ்வளோ போட்டுக்கா பாருங்க மேபி மைக்ரோ இருக்கலாம் இல்ல நானோ இருக்கலாம் இவ்வளவுதான் விஷயமே அடுத்து அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகணும்னா ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணணும் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க எலக்ட்ரிக் டபுள் லேயர் எக்ஸிஸ்ட் பிட்வீன் ஏ சர்ஃபேஸ் அண்ட் சொல்யூஷன் தட் இஸ் ஃப்ளூவிட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹைட்ரோஜினஸ் ஃப்ளூவிடில் தான் என்ன புடி செஞ்சோன்னு எலக்ட்ரோகனடிக் ஃபினமினா இருக்குன்னு சொல்கிறோம் அப்போது அந்த ஃப்ளூவிட் வந்து பாஸ் ஆகும்போது நம்ம எடுக்கிற அந்த வெசலாக இருக்கட்டும் இல்லை அந்த போரஸ் பார்ட்டிகல்னு சொல்கிறோம் இல்லையா அதுவாக இருக்கட்டும் அப்போ அதுதான் என்னது நம்மளுடைய சர்ஃபேஸ் சரிங்களா நம்முடைய சொல்யூஷன் இருக்குது இந்த இருக்குது ரெண்டுத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆகுது ஒரு டபுள் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறேன் Okay. எடுத்து அடுத்து வாங்க இப்போ பாருங்க இந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த ரிஜிட் அண்ட் மொபைல் பார்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் இஸ் ப்ரொடியூசிங் சம் பொட்டன்ஷியல் தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோ கைனடிக் பொட்டன்ஷியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற அந்த டபுள் லேயர் சொல்ற முடியாது நம்மளுடைய சொல்யூஷன் சொல்யூஷனுக்கும் அந்த இதுக்கும் நிறைய டபுள் லேயர் ஃபார்ம் பண்ண முடியாது அந்த டபுள் லேயர்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயர் சொல்றாங்க ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஃபேஸ்னு சொல்லுவாங்க இன்னொரு மொபைல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க நம்ம அடுத்து குரோமோகிராஃப் நடத்தும் இல்லையா அதை பத்தி நான் தெளிவு சொல்றேன் இப்போ இங்கே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ரிஜிட்னா நடத்தோம்னா அது அப்படி இருக்கிறது மொபைல் தான் நேரத்தில் இப்போ நம்மளுடைய லிக்விட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படி தானே அது மொபைல் பார்ட் அப்போ அந்த ரிஜிட் பார்ட்டுக்கும் மொபைல் பார்ட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது அதுக்கு பேர் தான் சொல்கிறாங்க எலக்ட்ரோ கைனட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கவனிச்சிக்கோங்க அப்போ எலக்ட்ரிக்கல் டபுள் லேயரில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது பேர் எலக்ட்ரோ கைனட்டிக் பொட்டன்ஷியல் அதே எலக்ட்ரோ கைனெட்டிக் பொட்டென்சியல் நம்முடைய கொலாய்டு சொல்யூஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கொலாய்டுனா என்ன அதுவும் சொல்யூஷன் டைப் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று டிஸ்போசன் மீடியம் ஒன்று டிஸ்போசிட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அதை தான் சொல்கிறாங்க அந்த எலக்ட்ரோ கைனடிக் பொட்டன்ஷியல் நம்முடைய இந்த கொலாய்டு டிஸ்போஷன் சொல்கிறீங்களா டிஸ்போஷன் நடத்தினா அதை கரைச்சிருக்கிற அந்த பொருள் அந்த டிஸ்போசிட்டி ஃபேஸ் வந்து மூவ் ஆகுறதுனால உருவாகும் அப்படி உருவாச்சுன்னா அந்த எலக்ட்ரோ கைனட்டிக் பொட்டென்சியலுக்கு பேர் ஒரு புது பேர் வைக்கிறாங்க அது பேர் என்னென்னா சீட்டா பொட்டென்ஷியல் அப்படியே சிம்பிள் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஓகேவா பார்த்துக்கோங்க ஓகே ரைட் இப்போ ஜீட்டா பொட்டன்சியல் என்ன டெஃபெனன் பாருங்க ஆல்ரெடி சொன்ன அதே விஷயம்தான் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஸ்போஷன் மீடியம் அண்ட் டிஸ்போசிட் பார்ட்டிகல்ஸ் இனிய கொலாய்டு அவ்வளவுதான் அப்போ கொலைடுனா ரெண்டு பேர் இருப்பாங்க டிஸ்போஷன் மீடியம் இருப்பாங்க டிஸ்போசிட் ஃபேஸும் இருப்பாங்க அவங்களுக்கு இடையில ஒரு எலக்ட்ரோ கைனடிக்கல் பொட்டன்சியல் கிரியேட் ஆகுது அதுக்கு தான் என்னது ஜீட்டா பொட்டன்ஷியல் ஓகேங்களா அவருடைய சிம்பிள் பார்த்துக்கோங்க சரி இப்போ இந்த எலக்ட்ரோ கைனடிக் பொட்டன்சியல் உருவாகிறதுக்கு மொத்தம் நாலு வகையான வழியில வந்து உருவாகலாம்னு சொல்றாங்க ஒன்னு எலக்ட்ரோ போரோசிஸ் இன்னொன்னு எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் அடுத்து பாத்தீங்கன்னா செடிமெண்டேஷன் பொட்டன்சியல் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பொட்டன்சியல் இப்போ ஒன்னொன்னு பத்தியும் நம்ம தெளிவா பின்னாடி பார்க்க போறோம் இப்போ இந்த சொன்ன மொழியா இந்த நாலுமே எங்க உருவாகும் பாத்தீங்கன்னா தான் உருவாகுது கொலாடனா என்ன சொன்னேன் ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன் டிஸ்போசிவ் ஃபேஸ் இன்னொன்னு வந்து டிஸ்போஷன் மீடியம் டிஸ்போஷன் மீடியத்தை வந்து நம்ம இன்னொன்னு வச்சுக்கலாம் லிக்யூட் ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம் அதாவது மூவிங் ஆயிட்டு இருக்கும் அதாவது லிக்யூட்னா ஓகேவா அப்படியா வச்சுக்கோமே அப்ப டிஸ்போசிட்டிவ் ஃபேஸ் லிக்யூட் ஃபேஸ் இப்போ பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோ போரோசிஸ்லயும் செடிமெண்டேஷன் பொட்டன்ஷியலும் பாத்தீங்கன்னா எப்படி வந்து நமக்கு அந்த கைனடிக் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்போசிட்டிவ் ஃபேஸ் மூவ் ஆகுது அதாவது அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது ஆனா லிக்யூட் ஃபேஸ் எப்படி இருக்குதா ஸ்டேஷனரி நகராம அப்படியே இருக்குது அப்போ லிக்யூட் ஃபேஸ் அப்படியே இருந்துகிட்டு அதை கரைச்சிருக்கிற அந்த சாலிடோ இல்ல லிக்யூடோ கேஸோ ஏதோ ஒண்ணு அந்த பொருள் வந்து டிஸ்போச்ட் பேஸுடைய அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகி அதனால என்ன செய்யுது ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது அப்ப நல்லா வச்சுக்கோங்க எலக்ட்ரோஃபோரோசிஸ்லயும் பொட்டென்சியல்லையும் எலக்ட்ரோ கனடி பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னா ஃபேஸ்னுடைய மூவ்மெண்ட்டு தான் நான் வச்சுக்கணும் சரிங்களா அப்படி கொஸ்டின் கேட்கலாம் எலக்ட்ரோ ஃபோரோசிஸில் வந்து அந்த எலக்ட்ரோ கனடிக் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன டிஸ்போஸ்டிவ் ஃபேஸ்னுடைய மூவ்மெண்ட்டா இல்லை லிக்யூட் ஃபேஸ்னுடைய மூவ்மெண்ட்டா இல்லை டிஸ்போஸ்டிவ் ஃபேஸ்னுடைய ஸ்டேஷனரியாக இருக்கிறதுனால லிக்யூட் ஃபேஸ் ஸ்டேஷனரியாக இருக்கனால கொஸ்டின் கேட்பாங்க அப்போ டிஸ்போஸ்டிவ் ஃபேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கணும் லிக்யூட் ஃபேஸ் ஸ்டேஷனரியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது உருவாகிற அந்த பொட்டன்ஷியல் தான் என்ன சொல்லணும்னா எலக்ட்ரோ ஃபோரோசிஸ்னால உருவாகிற பொட்டன்ஷியல் சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி சிடிமெண்டேஷன் பொட்டன்ஷியல் அதே கதை அதே கதை தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ இதுவும் இதுக்கும் மீன்ஸ் ரெண்டு ரெண்டு ஃபினாமினனுக்கும் இதே மாதிரி தான் டிஸ்போசிட்டிவ் ஃபேஸ் மூவ் ஆகிறதுனால தான் அந்த எலக்ட்ரோ கைனடிக் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டூ அண்ட் ஃபோர் இல்லையா எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் அப்புறம் ஸ்ட்ரீமிங் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா எதனால் வருது அதை அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க இங்க வந்து டிஸ்போசிபிள் ஃபேஸ் ஸ்டேஷனரியா இருக்கும் லிக்விட் ஃபேஸ் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கும் அதனால கைனடிக் பொட்டன்சியல் கிரியேட் ஆகுது ஓகேங்களா இவ்வளவுதான் சரி ஓகே இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது என்ன சொன்னோம் இது ரெண்டும் ஒன்னு இது ரெண்டும் ஒன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க ஒன் அண்ட் டூ ஒன் அண்ட் டூ யாரு எலக்ட்ரோபோரோசிஸும் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸும் ஒன்னு ஏன் இதனால ஒண்ணுனா அதுல பேர் எனக்கு இது எலெக்ட்ரோ எலக்ட்ரோ அப்ப அங்க வந்து எலெக்ட்ரிக் பொட்டன்சியல் நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுவாங்க அப்படி அப்ளை தான் அந்த டிஸ்போசிபிள் ஃபேஸ் மூவ் ஆகுது இங்க டிஸ்போசிபிள் சரி லிக்யூட் ஃபேஸ் இங்க

நல்லா கவனிங்க டியூ டு அப்ளைடு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்போ இங்கே என்ன மாதிரி என்ன மெக்கானிக்கல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம் என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறங்கிறது டீட்டெட்டாக பின்னாடி பார்ப்போம் இப்போ வாங்க அடுத்துப்பாங்க இப்போ எலக்ட்ரோஃபோரோசிஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் எலக்ட்ரோஃபரோசிஸ்ன்னு அது சொன்ன மாதிரி தான் யார் மூவ் ஆகுவாங்க டிஸ்போஸ்டிவ் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன செய்யும் மூவ் ஆகும் ரைட்டா அவ்வளவுதான் இதன் மூலமாக நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலாய்டல் பார்ட்டிகல் நம்ம எடுக்கிற மூலையா அந்த கொலாய்ட்ஸ் சார்ஜ் நம்ம என்ன செய்ய முடியும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அது அனானிக் சார்ஜா கேட்டானிக் சார்ஜ் நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க அனாலிட்டிகல் டெக்னிக்ஸ் இல்லையா பயோ கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரியில் வந்து அனடிகல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க யார் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இதை வச்சு என்ன பண்ண முடியுமா பாருங்க செப்பரேட்டிங் த மாலிகோல்ஸ் பை சைஸ் அண்ட் சார்ஜ் சார்ஜ் பேசிஸாக வச்சும் சைஸ் பேசிஸாக வச்சு செய்கிறாங்க மாலிகோல்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு பயோ கெமிஸ்ட்ரியில் இந்த எலக்ட்ரோஃபோரோசிஸ் ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணுறாங்க ஓகே எலெக்ட்ரோஃபோரோசிஸ்ல ரெண்டு டைப் இருக்குது ஒன்னு பாத்தீங்கன்னா கேட்டோஃபரோசிஸ் பாத்தீங்கன்னா ஆனாஃபரோசிஸ் கேட்டோஃபரோசிஸ் என்ன அர்த்தம் நல்லா இருக்கீங்க எலக்ட்ரோஃபோரோஸ்னா என்ன சொன்னா மூவ்மென்ட் ஆஃப் டிஸ்போசிவ் பார்ட்டிகல்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கேட்டையானா இருந்தது நான் நல்லா கவனிக்கணும் கேட்டயான் வந்து மூவ்மென்ட் ஆச்சுன்னா அது பேர் என்னது கேட்டோஃபோரோசிஸ் ஆனையான் மூவ் ஆகிற அந்த எலக்ட்ரோஃபரோசிஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆனோஃபரோசிஸ் இவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரோ ஆஸ்மாஸிஸ் எலக்ட்ரோ ஆமாஸி நம்ம அளவிலே சொல்லியிருக்கோம் எலக்ட்ரோ ஆஃப் ஆமாஸி நடக்குது லிக்யூட் ஃபேஸ் மூவ்மெண்ட் ஆகணும் ஓகேங்களா அதான் விஷயமே அதான் போட்டுருக்கேன் அப்போ மூவமெண்ட் ஆஃப் லிக்யூடு அதான் என்னதுன்னா எலெக்ட்ரோ ஆஸ்மாஸிஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பொட்டென்ஷியல் ஸ்ட்ரீமிங் ஸ்ட்ரீமிங் என்ன அர்த்தம்னா ஃபாஸ்ட் மூவிங்னு அர்த்தம் எதாவது மீனிங் சரிங்களா அப்போ ஒரு சின்ன டியூப் போல நம்ம என்ன செய்யணும் சொல்லுவோம்ல முடியல கேப்ளரி டியூப்னு சொல்ல முடியலையா அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக சின்னதாக ஒரு சொல்றது கிராஷ் செக்ஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு டியூப் வழியா நம்ம ஒரு ஃபியூ ஃபியூட ஃபாஸ்டா ஹை ஸ்பீட்ல அனுப்பணும்னு வச்சுக்கோங்க அப்போ அது கடையில் என்ன அந்த மாலிகூல்ஸ் கடையில் ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும் அது பேர் தான் சொல்றாங்க ஸ்ட்ரீமிங் பொட்டன்ஷியல் இந்த போட்டு பாருங்க ஃபோர்ஸிங் ஏ லிக்யூட் த்ரோ ஏ கேபிலரி ஆர் ஃபோரஸ் பிளக் அதாவது கேபிலரினா ஒரு சின்ன அந்த சொன்ன மாதிரி கிராஷ் செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டியூப் வழியாவோ அல்லது ஃபோரஸ் நிறுத்தம் சின்ன சின்ன தூள் துகள்கள் இருக்கிற மாதிரி துகள் சொல்றத விட சின்ன சின்ன துளைகள் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் ஓகேங்களா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக என்ன செய்யறாங்க ஹை ஸ்பீட்ல லிக்யூடை நீங்க ஃபாஸ்ட் பண்ணாலோ அப்போ கிரியேட் ஆகிற பொட்டன்ஷியல் சொல்றாங்க அது பேர் தான் இது ஸ்ட்ரீமிங் பொட்டன்ஷியல் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா செடி செடிமெண்டேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன மீனிங் பேர்ல இருக்குது செடிமெண்டேஷன் அர்த்தம் அப்படியே படிய வைக்கிறது இப்போ நம்ம கொலாடல் பாட்டிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க கொலாடல் சொல்யூஷன் இருக்குது அதை நான் என்ன செய்யறேன் அப்படியே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கிராவிடேஷனால அதுக்கு அந்த அந்த கொலாடல் பாட்டிகல்ஸ் ஃபுல்லா என்ன ஆகும் அதாவது டிஸ்போசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லா அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் ஆனா நம்ம ஒரு மீடியம் என்ன ஆகும் அதாவது லிக்விட் ஃபேஸ் ஆகும் மூவ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ இதனால நமக்கு என்ன ஆகுது ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது அப்போ அந்த அந்த பார்ட்டிகல்ஸ் கீழ செடிமெண்ட் ஆகிறதுனால நமக்கு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செடிமென்டேஷன் பொட்டன்சியல் சொல்றாங்க சரி ஓகே இப்ப நம்ம ஒரு ஜீட்டா பொட்டன்ஷியல் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஜீட்டா பொட்டன்ஷியல் நமக்கு என்ன யூசஸ் பாத்தீங்கன்னா ஒரு கொலாய்டு வந்து ஸ்டேபிளா இல்லையுன்னு சொல்ல முடியும் வச்சு ஜீட்டா பொட்டன்ஷியனுடைய வேல்யூ பாசிட்டிவோ இல்ல நெகட்டிவோ சரிங்களா ஏதோ ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அது விட்டு இருக்கணும் ஹை வேல்யூவா இருந்ததுன்னா நல்லா கவனிக்கணும் அது விட்டு இருக்கணும் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஸ்போஷன் எப்படி இருக்கணும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ கொலாய்டல் ஸ்டெபிலிட்டி அதிகம்னா என்ன ஜீட்டா பொட்டன்ஷியலுடைய நெகட்டிவோ இல்ல பாசிட்டிவோ அந்த வேல்யூ மட்டும் பார்க்கணும் சைனை பார்க்க கூடாது அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டி அதிகம் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி கம்மி இவ்வளவுதான் அடுத்தல போடுங்க பாருங்க ஜீட்டா பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஹையா இருந்தா அந்த கோலாய்டு எப்படி இருக்குமா எலக்ட்ரிக்கலி ஸ்டேபிள் அதான் வச்சோம் அதான் முக்கியமானது எலக்ட்ரிக்கலி ஸ்டேபிளா இருக்கும் அதுவே ஜீட்டா பொட்டன்ஷியலுடைய வேல்யூ லோவா இருந்ததுன்னா அதுல என்ன ஆகும் எலக்ட்ரிக்கலி ஸ்டேபிளா இருக்காது அப்ப கொயாகுலேஷன் நடந்து கொயாகுஷா என்ன அர்த்தம்னா இது பிரிசிட் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் அதாவது டிஸ்போசிஷன் மீடியம் தனியாக பிரிஞ்சிரும் டிஸ்போசிட்டி ஃபேஸ் தனியாக பிரிஞ்சிடும் அதான் கொயாகுலேஷன் ஸோ கொயாகுலேஷன் வில் விட் டே பிளேஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இப்போ சொன்ன அந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம் பிடிச்ச ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் இதை முடிஞ்ச செய்யுங்க ஒரு நோட்டில் எழுதி வச்சு பாடிங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் பை பாய் பை ரத்னா